பாயிடம் சொல்லிடுவ நாமளை யாரும் பாதுகாக்க பராமரிக்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலைமையில் நாம் என்ன செய்வதென்று விளங்கவில்லை என்று சொன்ன உடனே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஆனால் எனக்கு பசியும் பொறுக்க முடியவில்லை, எப்படியாகில் உண்ண உணவு வேண்டும் என்று கேட்ட உடனே ரஹிமாம் அந்த ஊருக்குள் ஓடி சென்று வீடு வீடாக சென்று கேட்டார்கள், யாரும் உண்ண உணவு கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலைமையில் கடைசியாக ஒரு வீட்டுக்கு வருகின்றார். அந்த வீட்டுக்குள் வந்து பார்க்கும் போது ஒரு பெரிய வயோதிக தாய் ஒருத்தர் இருக்கின்றார், ஒரு கிழவி அம்மா. அந்த பெரியம்மாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், அம்மா, நான் அய்யூப் நபியுடைய மனைவி ரஹீமா அம்மா. என்னுடைய கணவரோ நோயால துடிக்கின்றார், பசியால் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்களுக்கு எப்படியாகிலும் உண்ண உணவு கொடுக்க வேண்டும், ஏதாகிலும் உண்பதற்கு உஜீவனம் தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அதை கேட்ட அந்த வயோதிக தாய் கேட்கின்றார்கள், அம்மா, நீங்கள் தான் அய்யூப் நபியுடைய மனைவியா ரஹீமாவா? அம்மா, நான் தான் அவர்களுடைய மனைவி என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா சொல்லுகின்றார்கள், அம்மா, நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயானால் நான் உனக்கு உணவளிக்கிறேன் என்று சொன்னார்கள். அது கேட்ட அந்த ரஹீமா அம்மா சொல்லுகின்றார்கள், அம்மா, என்னுடைய கணவருக்காக என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் நான் தத்தம் செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றேன். என்னுடைய கணவருக்காக நான் என்னுடைய உயிரியை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆகையினால் என்ன செய்ய வேண்டும் அம்மா சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த பெரியம்மா சொன்னார்கள், அம்மா, எனக்கு ஒரு மகள் உண்டும், அந்த மகளுக்கு ஜரம் காய்ச்சல் அதிகமாக ஏற்பட்டு அதனுடைய ஒரு தன்மையினால தலையினுடைய ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டது. தலையிலே முடி இல்லாததுனால வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைகள் எல்லாம் பெண்ணுடைய தலையை பார்த்ததும் தலையில முடி இல்லாததுனால அந்த பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு மறுத்துவிட்டு வெறுத்து விட்டு போய்விடுகின்றார்கள். ஆகையினால பெண்களுக்கு அழகு தருவது தலைரோமமாக இருக்கும், அந்த தலரோமம் இல்லாதனால் என்னுடைய பெண்ணை கல்யாணம் முடிக்க மறுத்து செல்லுகின்றார்கள். ஆகவே அம்மா, இன்றைக்கு ஒரு மாப்பிள்ளைக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் நிச்சயம் வைத்திருக்கின்றோம். என்னுடைய மகளை கல்யாணம் முடித்து கொடுக்கணும், அதுக்கு நீ ஒரு உபகாரம் செய்யும். அப்படியானால் உங்களுடைய தலைரோமத்தில் பகுதி ரோமத்தை அறுத்து குடிப்பீர்களே, ஆனால் கார்மேகத்துக்கொப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய கருங்கூந்தலில் பகுதி ரோமத்தை அறுத்து தருவீர்களே, ஆனால் உங்களுக்கு உண்ண உணவளிக்கின்றேன், உஜீவனம் தருகின்றேன் என்று சொன்ன உடனே அதை கேட்டதை ஹீமா அம்மா பார்க்கின்றார், தன்னுடைய கணவருடைய உயிரை விட நம்முடைய தலைரோமம் நம்மளுக்கு பெரிதல்ல என்று உடனே பகுதி ரோமத்தை அறுத்து கொடுத்தார்கள் அந்த கிழவி அம்மாவுக்கு. கொடுத்த உடனே அவர்களுக்கு வேண்டுமான ஊந்தியங்களையும் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்த உடனே பிவி ரஹீமா அந்த கிடைத்த உணவை கொண்டு அவசர அவசரமாக ஓடோடி வந்து தன்னுடைய கணவருக்கு முன்பதாக வைத்து சொல்லுகின்றார்கள், என் அருமை நாயகர் அவர்களை, இன்றைக்கு கிடைத்த இந்த ஒரு உணவாக கூடியது ரொம்ப புதுமையான உணவு என்று அவர்கள் முன்பதாக வைத்திடுவார். ரொம்ப அற்புதமான உணவு என்று ரஹீமா அம்மா கணவருடைய முன்பதாக வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபசரித்து நின்றிடுவார். எனக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டீர்கள், அதே நேரத்தில் எனக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள், எவ்வளவு சங்கடம் அடைகின்றீர்கள் பிவி ரஹீமாவே. ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல பிரியப்படுகின்றேன். உங்களுடைய தந்தையோ உங்களுடைய தகப்பனாரோ கங்கா நாட்டிலே நபியுடைய மகனாக பெரிய செல்வந்தர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார்.
அப்பேற்குற்ற மகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் படாத பாடுபடுகின்றீர்கள், கஷ்டமடைகின்றீர்கள், அல்லல் அடைகின்றீர்கள். ஆகவே பீவிலஹிமாவே, இந்த நோயாளியாகிய என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு நீங்கள் எவ்வளவு கஷ்டமடைகின்றீர்கள். பீவிலஹிமாவே, உங்களுக்கு நான் விடுதலை விட்டு விடுகின்றேன். உங்களுடைய தந்தை இடத்திற்கு சென்று நீங்கள் தாராளமான முறையில் உங்களுடைய மன திருப்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அது கேட்டு அந்த ரஹீம் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து சொல்லுகின்றார்கள், அருமை நாயகரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, இப்ப சொன்னது போன்று இந்த வார்த்தையை நீங்கள் இனிமேல் சொல்லாதீர்கள். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் துணைவியாக இருந்து, அதாவது நீங்கள் திரகாத்திரத்தோடும் நல்ல விதமான திரேக சுகத்தோடும் சௌந்தரியத்தோடும் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் உடந்தையாக இருந்த நான், இன்றைக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் உங்களை விட்டு பிரிந்து விடுவேனே ஆனால், நாளை நான் தியானத்துடைய நாளையில் எந்த முகத்தோடு உங்களுடைய முகத்தை நான் விழிப்பது? அது மட்டுமல்ல என்னுடைய அருமை நாயகரே, ஆனால் அன்று நீங்கள் சரீர சுகத்தோடும் திடத்தோடும் திரகாத்திரத்தோடும் சுத்து சுகங்களோடும் ஆஸ்தி பாஸ்தியோடு இருந்து வாழும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருந்து விட்டு இன்றைக்கு நான் உங்களை வெறுத்து விட்டு போய்விடுவேனேயானால் இந்த உலகம் என்ன சொல்லும்? அதே நேரத்தில் அல்லாஹ் எனக்கு நன்மையான வழியை கொடுப்பானா என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்லா இருந்தா வேணும், நசலா போனா வேண்டாம் என்று இந்த உலகத்தை நாம் அப்படி நடப்போமேயானா அல்லாஹ்வுடைய முன்னிலே நாம் எந்த முறையிலே அல்லாஹ் இடத்தை நாம் பதில் சொல்வது? நாளை கியாமத்துடைய நாளில் உங்களுடைய முகத்தை நாம் எந்த முறையிலே ஒழிப்பது என்ற அச்சம் என்னுடைய உள்ளத்தை உறுத்துகின்றது. ஆகையினால் அருமை நாயகரே, இப்ப சொன்னதை போன்று இந்த வார்த்தையின் ஒரு முறை சொல்லாதீர்கள். உங்களுடைய வாழ்வுதான் என்னுடைய வாழ்வு, உங்களுடைய சுகம்தான் என்னுடைய சுகம், உங்களுடைய நலம்தான் என்னுடைய நலம். ஆகையினால உங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் எனக்கு பங்குண்டு, அதில் எனக்கு பாசம் உண்டு, அதில் எனக்கு பிரியம் உண்டு என்று தன்னுடைய கணவருடைய மனதை சந்தோஷம் ஏற்படக்கூடிய முறையில அல்லாஹ்வுடைய பயத்தோடு பக்தியோடு சொன்னார்களாம் பீவி ரஹீமா. அத்தனையும் கேட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனதிலே ரொம்ப ஏற்பற்றி அல்லாஹ் இடத்தில் எதுவா இருக்கின்றார்கள், யா இறைவா. ஆகையினால் இப்பேற்பட்ட ரஹிமாவுக்கு நிறைந்த ஒரு எண்ணத்தையும் நிறைந்த ஒரு பதிபக்தியும் கொடுத்திருக்கின்ற இறைவா, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக வந்த உணவை வைத்த உணவை தானும் உண்டு தன்னுடைய மனைவிக்கும் கொடுத்து உண்டு தின்று பசியாறி அன்று பொழுதை கழித்தார்கள். மறுநாள் கால அதே போன்று பீவி ரஹீமா அம்மா தன்னுடைய கணவரை பார்த்து, கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, அவர்களுக்கு உணவை எப்படியா இவன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமே என்று வீரஹிமா அம்மா அவசரமாக தன்னுடைய கணவருடைய இடத்தை விட்டு அந்த ஊருக்குள் ஓடுகின்றார். அதே நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனுடைய தொழுகைக்குரிய நேரம் அடுத்ததும் இறைவனை தொழ வேண்டும் என்று வணங்க வேண்டும் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தலையை கொண்டு போய் பூமியிலே வைத்து சுஜூது செய்து வணங்கி இருக்கின்ற நேரம் அதில் சுஜூது செய்து விட்டு வணங்கி விட்டு மீண்டும் அந்த தலையை உயர்த்தும் போது வைத்ததொரு தலையானதை அதை எடுக்க முடியாமல் பூமியில வைத்த
வைத்த தலை அவங்களால உயர்த்த முடியவில்லை, அதை எடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய சக்தி குறைந்து விட்டது, திரேகம் ரொம்ப இழந்து விட்டது, அவங்களுடைய வலுவு குறைந்து விட்டது. இந்த தன்மையிலே பூமியில வைத்த தலையை எடுக்க முடியாதபடி இருக்கின்றன. அவங்களுடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் வடிய அல்லா இடத்தில் கேட்கின்றார்கள், ரஹ்மானாகி வல்லவனே, உன்னை நான் இந்த உலகத்தின் கண்ணில் ஒரு நிமிஷமாகி நான் மறந்தது கிடையாது. ரஹ்மானாகி வல்லவனே, இந்த உலகத்தில் நான் 18 வருடங்களாக படாத பாடுபட்டு எவ்வளவு கஷ்டமடைந்தாலும் எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் ரஹ்மானாகி வல்லவனே, உன்னை மறவாத நாடில்லை மறைமுகையோனே, மன்றாடும் அடியார்கள் மனவாட்டம் தீர்க்கும். உன்னை மறவாத நாடில்லை மறைமுகையோனே, மன்றாடும் அடியார்கள் மனவாட்டம் தீர்க்கும். உன்னை மறவாத மறக்கவில்லை, ஒன்னை நான் மறந்திருக்கவில்லை. ஆகையினால் இந்த உலகத்தில் நல்லார் வல்லார் எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடிய ரஹ்மானே, இந்த உலகத்தில் 18 வருடங்களா கஷ்டம் அடைந்து படைத்த பெரியவனே இறையவானே, எல்லாம் அளந்ததை பற்றியோ எல்லாம் அழித்ததை பற்றியோ நான் மறந்தவில்லை. சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி ஆடு மாடு வாகனம் மனைவி மக்கள் எதை பற்றி நான் கவலைப்படல, அதெல்லாம் போய்விட்டது என்பதை பற்றி நான் வருந்தவில்லை. ரஹ்மான் ஆகிய வல்லவன் இந்த 18 வருடங்களாக என்னுடைய நிலைமையில என்னுடைய திரேகத்தில் ஏற்பட்ட நோயினுடைய தன்மையினால அதனுடைய கஷ்டத்தை பற்றியும் கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் உன்னை வணங்கி இதற்கு தகுதி வேண்டும். உன்னை வணங்குவதற்கு சக்தி வேண்டும், உன்னை வணங்குவதற்கு திடம் வேண்டும், உன்னை வணங்குவதற்கு எனக்கு திரகாத்திர வேண்டும். அப்படி உன்னை வணங்காதபடி ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் இருக்க நான் பிரியப்படவில்லை. உன்னை வணங்காதபடி நான் இந்த உலகத்தில் வாழ பிரியப்படவில்லை. ரஹ்மானாகி வல்லவனே, 18 வருடங்களாக படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு நான் எந்த நேரமாகி நான் உன்னை மறந்திருக்கவில்லை, உன்னுடைய வணக்கத்தை நான் இழந்திருக்கவில்லை. ஆகவே நான் இப்பொழுது உன்னை வணங்குவதற்காக பூமியில வைத்த தலையினால் உயர்த்த முடியவில்லை. ரஹ்மானாகி வல்லவனே, இந்த உலகத்தில் ஒன்று எனக்கு வணங்குவதற்கு எனக்கு ஊக்கத்தை கொடு, உன்னை வணங்குவதற்கு எனக்கு தாகத்தை கொடு, உன்னை வணங்குவதற்கு எனக்கு சக்தியை கொடு என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியிலே வைத்த தலையோடு எடுக்க முடியாத நிலையிலே சுஜூதிலே இருந்து கண்ணீர் விட்டெழுது அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த இபிலீஸினுடைய கொடுமை கூடிவிட்டது. திரேகத்திலே ஏற்பட்ட அந்த நோயினுடைய தன்மையினால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உடல் அவங்களுடைய உடலுக்குள் இபிலீஸினுடைய கொடுமையினால் அந்த புழுக்கள் ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்தை தானே பிடிக்க ஆரம்பித்து விட்டது.
பிடிக்க ஆரம்பித்த உடனே நபி ஐயுப் அலைஹி சத்தமிட்டு விட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு சிரசு வேண்டும், உன்னை நினைப்பதற்கு இருதயம் வேண்டும், ஆகையினால வைத்த தலை என்னால் எடுக்க முடியவில்லை, உன்னை நினைக்கின்ற இருதயத்தை இபிலீசினுடைய கொடுமை சூழ்ந்து விட்டது, ஆகையினால் இறைவா இதை விட்டு நீ என்னை காப்பாற்று, இல்லை என்று சொன்னா என்னுடைய உயிரை எடுத்துவிடு, உன்னை வணங்குவதற்கு எனக்கு சக்தியை கொடு, இல்லை என்னுடைய ரூகை எடு என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே அழுது கேட்டார்கள், கெஞ்சி கேட்டார்கள். அதே நேரத்தில் உமானாகிய வல்லவன் என்னை பார்த்தவர்கள், என்னை கண்டவர்கள் எல்லாம் அய்யூப் நபி அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர் என்று ஏளனமாக சொல்லி சிரிக்கக்கூடிய அந்த மக்களுடைய மத்தியில் எனக்கு ராகத்தை கொடு, அவங்களுடைய மனதும் அவங்களுடைய உள்ளமும் வேதனைப்படக்கூடிய முறையில நபி அய்யூப் உண்மையானவர், நீதியானவர், நேர்மையானவர், அல்லாஹ்வுடைய பயபக்தியுடையவர் என்ற முறையில எனக்கு வலுவை கொடு, எனக்கு சக்தியை கொடு, எனக்கு தாகத்தை கொடு, என்னுடைய நோயை விட்டு எனக்கு சலாமத்தை கொடு, யாழ்லாம் இல்லை என்ற எனக்கு ரூகை எடுத்துவிடு என்று நபி அய்யூப் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் அவருடைய கல்பெல்லாம் மனதெல்லாம் ரொம்ப வேதனையடைந்து நபி பொறுமையுள்ள அய்யூபு 18 வருடங்களாக படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷமாக நம்மளை மறக்காதவர்களாக, நம்மளுடைய வணக்கத்தை வழிபாடுகளை இழக்காதவர்களாக வணங்கி வருகின்ற அவர்களை இனி நாம சோதிப்பது என்று அல்லாஹ் யாரை அழைக்கின்றான், மாணவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயீலே, என்னுடைய சலாத்தை அய்யூப் நபிக்கு சொல்லி அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்தி வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டு பேர்களும் வந்து இறங்கினார்கள். அவர்களை வரவேற்றவுடனே மாணவர்களுக்கு அரசராகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யா நபியே, அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு என்றென்று உண்டாவதாக, ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அனுப்பினா உங்களுடைய நோயை குணப்படுத்தி வரும்படியாக, ஆகையினால் நபி அவர்களே, உங்களுடைய வலது பாதத்தை உங்களுடைய வலதுகால் பாதத்தை பூமியில உறவாது மிதியுங்கள் என்று சொன்ன உடனே அதுபோன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய வலது பாதத்தை பூமியில் உரமாக மிதித்த உடனே அவங்களுடைய பாதத்தடியில் நின்றும் நீர் ஊற்றாக கூடியது குமிழி எட்டு பொங்கிடுமோ பூமியில் நின்றும் தண்ணீர் அது தண்ணீரை கொண்டு இரண்டு மலக்குகளும் அள்ளி அள்ளி முழுகாட்டினார். அய்யூபு நபி தங்களே
தண்ணீரை அள்ளி அள்ளி இரண்டு மலக்குகளும் முழுகாட்டினார்கள். முழுகாட்டி உடனே அவங்களுடைய திரேகத்தில் ஏற்பட்டிருந்த அந்த இப்லீசனுடைய கொடுமையினால் பீடிக்கப்பட்டிருந்த அந்த நோய்கள் எல்லாம் எப்படி விலகுகின்றதே, ஆனால் வெயிலை கண்ட பணி எவ்வாறு விலகுகின்றதோ அதுபோன்று அவங்களுடைய திரேகத்தில் ஏற்பட்ட அந்த நோய்கள் எல்லாம் நீங்கி அந்த நோயுடைய கொடுமைகள் எல்லாம் மாறி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல சலாமத்தை பெற்றார்கள், ராகத்தை பெற்றார்கள், திடகாத்திரத்தை பெற்றார்கள். முன்பு இருந்த திடத்தை விட மும்மடங்காவுடைய திடகாத்திரத்தையும் அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பெற்றார்களாம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே நேரத்தில் நபி அய்யூப் அவர்கள் அல்லாஹ் தனக்கு சலாமத்தை ராகத்தை கொடுத்த உடனே அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாஹ் ஜல்ல ஸானுஹுனால் ஆண்டவனைத்தான் அவர்கள் போற்றி புகழ்ந்து, யா ரஹ்மான் ஆகிய வல்லவனே, எனக்கு ராகத்தை கொடுத்தவனே, சலாமத்தை கொடுத்தவனே, என்னுடைய நோயை தீர்த்தவனே என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலதான் எல்லா புகழும் புகழ்ச்சி உனக்கே உரித்தாக என்று ஆண்டவனை துதித்திடுவார், அது நீந்தமும் புகழ்ந்திடுவார். அல்லாஹ்வை புகழ்த்தி புகழ்ந்து அதே நேரத்தில் ஜிப்ரயீல் மீகா இரண்டு மலக்குகளும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு சென்று சொர்க்கலோகத்தில் உண்டாவாகி உயர்ந்த கனிவர்க்கங்களை அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு பறித்து என்னுடைய நபிக்கு 18 வருடங்களாக நோயினால் ஏற்பட்ட அந்த நோயினுடைய கொடுமையினால அவங்களுடைய திரேகங்களால் ரொம்ப இழந்திருக்கின்றது, ஆகினா அவங்களுடைய திரேகம் வலுவடைய வேண்டும், சொர்க்கத்தினுடைய உயர்ந்த கனிவர்க்கங்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னதும் அதுபோன்றி சொர்க்கத்தினுடைய உயர்ந்த கனிவர்க்கங்களை கொண்டு வந்து நபி அய்யூப் அவர்களுக்கு கொடுத்து சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து கொடுத்து சொர்க்கத்தினுடைய மிதியடிகளை கொண்டு வந்து காலணிகளை கொண்டு வந்து கொடுத்து அய்யூப் நபி அவர்கள் நல்ல விதமாக அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய உணவு கனிவர்க்கத்தையும் கொடுத்து உண்ணச் செய்து நபி அவர்களை போற்றி புகழ்ந்து ஜிப்ரீல் மீகா இரண்டு மலக்குகளும் அல்லாஹ்வுடைய கதனிக்கு சென்றார்கள். அதே நேரத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வால் அருள பெற்ற அந்த சொர்க்கத்தினுடைய கனியை தானும் தின்று தன்னுடைய மனைவிக்காக அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த ஊருக்குள் சென்ற ஹிமா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய கணவருக்கு உணவு கொண்டு வருவதற்காக வேண்டி சென்றவர்கள் எந்த விதமா உடைய உணவும் ஊண்டின் எதுவுமே கிடைக்காத நிலையிலே பிவி ரஹீமா ரொம்ப வேதனையோடு மனதில ரொம்ப கஷ்டத்தோடு நம்முடைய கணவர் ரொம்ப ஹாலாக இருந்தார்களே, என்ன ஆனார்களோ, அவங்களுடைய நிலைமை என்னமோ தெரியவில்லையே என்று கணவரை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திடுவார் எங்கள் உத்தமியா ரஹீமா. கணவரை பார்ப்பதற்காக அப்படி ஓடி வந்து தன்னுடைய கணவர் இழந்த இடத்திலே வந்து பார்க்கும் போது கணவரை காணவில்லை. கணவரை காணாததுனால பீரஹிமா அம்மா மனதிலே ரொம்ப வேதனையோடு நம்முடைய கணவர் இங்கதானே இருந்தார்கள், எங்கு போனார்களோ, என்ன ஆனார்களோ தெரியவில்லை என்று பிவி ரஹிமா அம்மாவாக கூடிய ரொம்ப பரிதாபத்தோடு மேற்கும் கிழக்கும் தெற்கும் வடக்குமாக ஓடோடி தேடிடுவார் எங்கள் உத்தமியா ரஹிமா.
கண்கலங்கி புலம்பிடுவார். நம்முடைய கணவர் இருந்த இடத்திலே காணவில்லையே, எங்கு போனார்களோ, என்ன ஆனார்களோ தெரியவில்லையே என்று பிவிரஹிமா ரொம்ப பரிதாபத்தோடு பதறி அங்கும் இங்குமாக ஓடோடி ஓடோடி தேடுகின்றார்கள். பொதர்களிலும் செடிகளிலேயும் பள்ளங்கேணிகளிலேயும் தான் ஓடோடி தேடி வருகின்றார்கள், கணவரை காணவில்லை. காணாத நிலையிலே பிவிரஹிமா ரொம்ப கவலையோடு, ஆண்டவனே என்ன செய்வது, இதனால் இதுவரைக்கு நாமல் 18 வருடங்களாக நோயால கஷ்டப்பட்டு அவர்களை பாதுகாத்து வந்தோம், கடைசியான நேரத்தில் அவர்களுக்கு இப்பேர் குற்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது, எங்கு போனார்களோ தெரியவில்லையே, நோயினுடைய தன்மையினால் நோயினுடைய கொடுமையினால் எங்கு போனார்களோ தெரியவில்லையே என்று பிவிரஹிமா ரொம்ப பரிதாபத்தோடு தேடி வரும்போது இத்தனையும் யார் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்? என்ன சலாமத்து பற்றி நபி அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பிவிரஹிமா ஓடி வருகின்றார். அவர்களுடைய முன்பதாக வந்து கேட்கின்றார்கள், ஓய் பெரியவர்களே, என்னுடைய கணவர் இந்த இடத்திலே சற்று நேரத்துக்கு முன்பதாக நோயால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்களே, நீங்க அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எங்க போனாங்க, அவங்க என்ன ஆனார்கள், நீங்க கண்டீர்களா என்று ரொம்ப பதற்றம் பதற்றமாக கேட்கின்றார் ரஹீமா அம்மா. அது கேட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிவி ரஹீமாவே என்னை பாருங்கள், என்னை தெரியவில்லையா, என்னை உங்களுக்கு புரியவில்லையா, நீங்கள் யாரை இவ்வளவு பரிதாபத்தோடு மன துடிப்போடு தேடி வருகின்றீர்களோ அந்த நபி, அந்த ஐயூபு, நான் தான் உங்களுடைய கணவர், நான் தான் உங்களுடைய கணவர், என்னை தெரியவில்லையா, ரஹீமா பிவிந்தாரியவில்லையா. நான் தான் உங்களுடைய கஹலால், உங்களுடைய நபி ஐயூப் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே ரஹீமா அம்மாவுக்கு ரொம்ப மன வேதனை ஏற்பட்டு விட்டது, கோபமும் வந்து விட்டது. ஒரு பெரியாரவர்களே, என்னுடைய கணவர், என்னுடைய நபி நோயால இப்பமோ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஹாலில் இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் தான் நபி, நான் தான் உங்களுடைய கணவர் என்று சொல்லுகின்றீர்கள், இது உங்களுக்கு பொருந்துமா? ஏதாயிலும் உங்களுடைய மனதில அதாவது தவறான எண்ணத்தோடு இந்த வார்த்தையை சொல்வீர்களேயானா நீங்க அல்லாஹ்வுக்கு விரோதியாக ஆகிவிடுவீர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகிவிடுவீர்கள், ஆகையினால் இப்ப சொன்னது போல் இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று சொன்ன உடனே ஐயூபுக்கு சொன்னார்கள், பிவி ரஹீமாவை நீங்க சொல்வது வாஸ்தவம் தான், உண்மைதான், ஆனா நீங்க போகும்போது உங்களுடைய கணவர் நோயால் இருந்தார், நீங்க மீண்டு வரும்போது உங்களுடைய கணவர் சுவாசியமாக ராகத்து சலாமத்து பெற்றவராக இருக்கிறார் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்த விவரத்தை எல்லாம் ஆதியுடந்தமாக ரஹீமாவுக்கு சொல்லி காட்டினார்கள். இங்கு சென்றதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் என்ன என்ன, இப்பந்தான் அல்லாஹ்வுடைய மலக்குகள் வந்து என்னுடைய நோயை குணப்படுத்தி சொர்க்கத்தினுடைய கனியை கொண்டு வந்து தந்து அதோ போகின்றார்கள், இதோ பாருங்கள் பீவி என்று தன்னுடைய பக்கத்தில் இருந்த சொர்க்கத்தினுடைய கனியை எடுத்து காட்டினார்கள். அதை பார்த்த ரஹீமா அம்மா, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களுக்கு நம்பிக்கையும் அவங்களுடைய உள்ளத்திலே உறுதியும் வந்து விட்டது. நிச்சயமாக அல்லாஹ்வு சலாமத்தை கொடுப்பான், ராகத்தை கொடுப்பான், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று அய்யூப் நபி முன்பு எப்படி இருந்தார்களோ, அவங்க கல்யாணம் முடித்தவர்களாக, அவங்க கல்யாணம் முடித்து வரக்கூடிய காலத்தில் நபி அய்யூப் எந்த ஒரு நிலையில் இருந்தார்களோ அந்த அங்க அடையாளங்களை, அவங்களுடைய சௌந்தரியங்களை, அவங்களுடைய படிவங்களை ரஹீமாமா உற்று நோக்குகின்றார்கள்.